ரத்தம் மாற்று சிகிச்சை செய்யலாமா? பிளட் டிரான்ஸ்பிளான்டேஷன். சில நேரத்தில் உங்களுக்கு ரத்தம் பத்தலைன்னு சொல்லி வேறு யாராவது ரத்தம் கொண்டு வந்து ஊற்றுவாங்க இல்லையா? சில பேர்த்துக்கு ரத்தத்துடைய குரூப்பே மாற்றிடுவாங்க, அது கூட முடியும். அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், யாருக்காவது ரத்தம் கம்மியாக இருந்தால் சொல்லுவாங்க, நீங்கள் வார வாரம் வந்து 1 லிட்ரு குடிச்சிட்டு போங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலி நல்லா கேட்டுக்குங்க, டெக்னிக்கலாக சொல்கிறேன், உங்கள் உடம்பு உருவாக்கின ரத்தம் மட்டும்தான் உங்கள் உடம்புல ஓட முடியும். உங்களுக்கு பி பாசிட்டிவ், இன்னொருத்தருக்கு பி பாசிட்டிவ், இந்த இன்னொருத்தருடைய பி பாசிட்டிவ் எடுத்து உங்கள் உடம்புல கொடுத்தா உங்கள் உடம்பு அதை கிருமி நினச்சி ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் சொல்லி சப்ளை பண்ணி கொலை பண்ணிடும். அப்போது வேற ஒருத்தருடைய பிளட்டை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு சில மருந்து கொடுப்பாங்க. அதாவது அந்த உங்கள் பிளட்டையே உங்கள் உடம்பு கொலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில மருந்து மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். அப்போ தான் அங்கே பிளட்டு ஓடும். எப்படி வேற ஒருத்தரோட பிளட்டை நீங்கள் ஊற்றிக்கிட்டாலும் 120 நாளில் அது ஆர்பிசி செத்து போய் புதுசாக மாறப்போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஊற வச்சாகணும். கொடுக்கலாம், வேண்டான்னு சொல்ல, எமர்ஜென்சி கொடுக்கலாம், உயிர் போகுது கொடுக்கலாம். இது வந்து வார வாரம் போய் ஏற்றிட்டு வரதுங்கிறது வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம 5 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேட்டு ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் உடம்பே ஊற வைக்க போகுது. ஏதோ 1 முறை 2 முறை கொடுத்துட்டு 3வது முறை இருந்து நம்ம ரத்தமே ஊற வச்சு அந்த பக்கம் போகாமல் நம்மளை பாதுகாத்துக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரத்தம் ஏற்றுறது ஒரு தற்காலிகமாக வச்சுக்கோங்க, அதுவே நிரந்தரமாக வச்சுக்க வேண்டாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் ரத்தம் ஊறாதுன்னு சொல்லிடுவாங்க, வேறு வழியே இல்லை, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் போடணும்னு அவங்களுக்கு ஒரு வியாபாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதனால் அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறத நம்பாமல் 1 முறை 2 முறை போங்க, நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் உடம்புலேயே ரத்தம் ஊறும். ஃபர்தராக நீங்கள் ரத்தம் அந்த மாதிரி ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்காது.